ஹே ஹாய், நான் குருபரன். தேங்க்ஸ் டு மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். ஏன்னா யூரோபாஸ் வீடியோ வந்து 1K வியூஸை தாண்டி போயிட்டுருக்கு. அந்த வீடியோ இன்னும் பார்க்காதவங்க மேலே ஐகார்ட் கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஜெர்மன் லாங்குவேஜ் விசா. இந்த விசாவை அப்ளை பண்ணுறதுக்கான செக்லிஸ்ட்டையும், இந்த விசாவுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஜெர்மன் லாங்குவேஜ் விசாவை பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம ஷார்ட் டேர்ம் விசா அண்ட் லாங் டேர்ம் விசா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஷார்ட் டேர்ம் விசா அப்படிங்கிறது வந்து அப் டு 30 டேஸ். லாங் டேர்ம் விசா அப்படிங்கிறது வந்து நேஷனல் விசா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மோர் தென் 90 டேஸ் விசா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் விசா வந்து ஷார்ட் டேர்ம் விசாவா இல்லை லாங் டேர்ம் விசாவான்னு கேட்டிங்கன்னா, அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸை பொறுத்து இருக்குது. ஸோ இந்த விசாவை அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக நம்ம இப்போ பார்த்துருவோம். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற இந்த செக்லிஸ்ட்டை வந்து நீங்கள் ஜெர்மன் கன்சுலேட் இல்லைனா ஜெர்மன் எம்பசியில் வந்து நீங்கள் போய் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அங்கே வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் விசா அப்படின்னு எழுதி செக்லிஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் விசா வந்து எதுக்கு கீழே வருதுன்னா, கம்ஸ் அண்டர் ஸ்டடி விசா. ஸ்டடி விசா வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஸோ அதில் வந்து ஜெர்மன் லாங்குவேஜ் விசா வருது, ஸ்டடி ப்ரிப்பரேஷன் விசா வருது, அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் விசான்னு வருது. ஸோ ஸ்டூடெண்ட் விசாங்கிறது வந்து இங்கே வந்து பேச்சுலரோ இல்லை மாஸ்டரோ படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணி வர்றது. ஸ்டடி ப்ரிப்பரேஷன் விசா அது என்ன அப்படிங்கிறத வந்து நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ நாம் அப்ளை பண்ண போகிறது ஜெர்மன் லாங்குவேஜ் விசா. ஸோ எல்லாத்துக்குமே செக்லிஸ்ட் ஒன்று தான். ஸோ முதல்ல பாஸ்போர்ட். பாஸ்போர்ட் வந்து கடைசி 10 வருஷத்துக்குள்ளுக்கு இஷ்யூ பண்ணதாக இருக்கணும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ண போகிறதா இருந்தால் 2 வருஷம் எக்ஸ்ட்ரா வேலிட் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் அண்ட் டிக்ளரேஷன். அது வந்து நீங்கள் செக்லிஸ்ட் டவுன்லோட் பண்ணும்போதே அதிலே கொடுத்துருப்பாங்க, அந்த வெப்சைட்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ண முடியும். நீங்கள் ஒரிஜினல் பாஸ்போர்ட்டோட சேர்த்து ஃபுல் பாஸ்போர்ட்டோட காப்பியையும் ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். பர்சனல் கவரிங் லெட்டர். இந்த பர்சனல் கவரிங் லெட்டரில் வந்து நீங்கள் என்ன பர்பஸுக்காக ஜெர்மனிக்கு வாரீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்டே டியூரேஷன் ஆஃப் ஸ்டே எத்தனை மாதம் இங்கே இருக்க போகிறீங்க அப்படிங்கிறதையும் தெளிவாக நீங்கள் அதில் மென்ஷன் பண்ணணும். ப்ரூஃப் ஆஃப் அட்மிட்டன்ஸ் டு த ஸ்டடி ஆர் ப்ரிப்பரேட்டரி கோர்ஸ். அதாவது நீங்கள் வந்து ஜெர்மனியில் ஒரு லாங்குவேஜ் ஸ்கூலை அப்ரோச் பண்ணி நீங்கள் ஒரு ஃபெத்தராக்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று எடுக்கணும். அதாவது நான் 3 மாதம் படிக்க போகிறேன், இல்லை 6 மாதம் படிக்க போகிறேன், 12 மாதம் படிக்க போகிறேன் அப்படிங்கன்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட் ஒன்று நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் உங்களை. ஸோ அந்த ரிஜிஸ்டர் பண்ணதுக்கான அவங்க கொடுக்குற ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டும் அதோட காப்பியும் நீங்கள் அட்டாச் பண்ணணும். ஸோ இதோட சேர்த்து நீங்கள் உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை தவிர உங்களோட அகாடமிக் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் நீங்கள் இதில் ஆட் பண்ணணும். ஸோ இதோட சேர்த்து சிவி. ஸோ நான் இந்த வீடியோலேயே ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதுக்குன்னு நான் ஒரு ஜெர்மன் சிவி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் லெட்டர் ஆஃப் மோட்டிவேஷன். ஸோ மேக்ஸிமம் இந்த மோட்டிவேஷன் லெட்டர் வந்து 1 பேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. 1 பேஜுக்கு அதிகமாக எழுதக்கூடாது. 1 பேஜிலே ஷார்ட்டாக என்னென்ன தெளிவாக சொல்ல முடியுமோ அதை நீங்கள் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ப்ரூஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் மீன்ஸ். எங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கொடுக்கலாம்னு சொன்னால் 2 விதமாக கொடுக்கலாம். ஒன்று வந்து ஃபார்மல் அப்ளிகேஷன் லெட்டர், அதாவது ஜெர்மனில் சொன்னோம்னா ஃபெஃப்லிஸ்டிங் எக்ளியருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறது வந்து நான் ஜாப் சீக்கர் விசா அப்படிங்கிற ஒரு வீடியோவில் வந்து நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கலன்னு சொன்னால் ஸோ மேலே ஐகார்ட் தரேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி போய் பார்க்கலாம். ஸோ அடுத்த என்ன வழின்னு சொன்னால், இந்தியாவிலே நிறைய டச்ச பேங்க் அப்படின்னு இருக்கு. நீங்கள் அங்கே ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 10,332 €, அது எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க ரூபீஸில். ஸோ அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் அந்த அக்கௌண்ட்டில் போட்டு அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெர்மன் வந்ததுக்கப்புறம் அந்த அக்கௌண்ட்டை ரிலீஸ் பண்ணி மாதம் மாதம் அந்த அக்கௌண்ட்டில் இருந்து உங்களுக்கு காசு வரும். ஸோ இதோட சேர்த்து பாஸ்போர்ட் பிக்சர் எடுக்கணும், அது 6 மாதத்துக்கு பழசாக இருக்கக்கூடாது. விசா ஃபீஸ் வந்து நீங்கள் டிடியில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டிடி என்ன ஃபேவரில் எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் எம்பசி. ஸோ டெல்லி எம்பசியில் ஒரு மாதிரி எடுக்கணும், சென்னையில் ஒரு மாதிரி எடுக்கணும், மும்பையில் ஒரு மாதிரி எடுக்கணும். அதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து கிளியராக அந்த ஜெர்மன் எம்பசி இல்லைனா கன்சுலேட் வெப்சைட்டில் கொடுத்துருக்கும், நீங்கள் அங்கே போய் பாருங்கள். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் இங்கே வரும்போது ட்ராவல் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். நான் இங்கே வரும்போது ரிலையன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்தேன்.
ஸோ நிறைய ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி இருக்குது, உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. லாங்குவேஜ் விசா அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி முதல் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, இங்கே இருக்க ஜெர்மன் ஸ்கூலை காண்டாக்ட் பண்ணி அவங்கள அப்ரோச் பண்ணி உங்களை நீங்கள் அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கணும். முதல்ல நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸ் வந்து மினிமம் 3 மந்த்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 12 மந்த்ஸுக்குள்ளுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது, நீங்கள் சூஸ் பண்ணுற கோர்ஸ் வந்து இன்டென்சிவ் கோர்ஸாக இருக்கணும். அதாவது ஒரு வாரத்தில் 18-20 மணி நேரம் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கணும். இதெல்லாம் கேட்டுட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்கள். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அந்த கான்ட்ராக்டில் இதெல்லாம் தெளிவாக இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து உங்களோட செக்லிஸ்ட்டில் ஒவ்வொரு டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் போய் விசா எம்பசியில் விசா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த விசாவுக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அது என்னென்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஜெர்மன் லாங்குவேஜ் விசா அப்ளை பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த கோர்ஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம் நான் வந்து பேச்சுலர் படிக்கிறதுக்கு டைரெக்டாக அப்ளை பண்ணலாமா, மாஸ்டர் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணலாமா, இல்லை இந்த விசாவை கன்வெர்ட் பண்ணிக்கலாமா அப்படின்னு நினச்சா, இந்த லாங்குவேஜ் விசாவை ஜாப் விசாவாக கன்வெர்ட் பண்ண முடியாது, ஒர்க் விசாவாக கன்வெர்ட் பண்ண முடியாது, இந்த ஒரு விசாவாகவும் கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கோர்ஸை கண்டிப்பாக திருப்பி உங்களை உங்கள் நாட்டுக்கு அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஜெர்மன் ப்ரொஃபிஷியன்சி எல்லாம் காமிச்சு நீங்கள் ஜாப் சீக்கர் விசாவுக்கோ இல்லை ஒர்க் விசாவுக்கோ இல்லை நீங்கள் மற்ற ஸ்டூடெண்ட் விசாவுக்கோ அப்ளை பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே வந்து படிக்கிற நேரத்தில் உங்களுக்கு ஒர்க் அலௌடும் இல்லை. நீங்கள் படிச்சுக்கிட்டே பார்ட் டைமில் வேலை செய்யலான்னு நினச்சிங்கன்னா செய்ய உங்களுக்கு அலௌடு இல்லை. இந்த ஜெர்மன் லாங்குவேஜ் விசா முழுக்க முழுக்க ஜெர்மன் கற்றுக்கிறதுக்காக மட்டும்தான். இந்த விசாவை பற்றியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியுதே எப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டால், ஜெர்மனி வர்றதுக்கு நிறைய டைப் ஆஃப் விசா இருக்குது. இருக்குதுலே ரொம்ப ரொம்ப கஷ்டமான விசா எதுன்னு கேட்டிங்கன்னா மேரேஜ் விசா. அந்த விசாவை நான் அப்ளை பண்ணி நிறைய என்கொயரிலாம் ஃபேஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதனால் எனக்கு மற்ற விசாலாம் பார்த்தோன்னையும் அது என்னென்ன கேட்குறாங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியும். அந்த விசாவை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ கமெண்ட் வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன். நான் ஜெர்மன் வர்றதுக்கு முன்னாடி A1 A2 வந்து இந்தியாவில் தான் கம்ப்ளீட் பண்ணேன். அதை பற்றி ஒரு தெளிவான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ என்னோட பிளேலிஸ்ட்ல போய் நீங்க அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ், இந்தியாவில் படிக்கிறதுக்கும் ஜெர்மனியில் ஜெர்மன் படிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், அங்கே உங்களுக்கு பாடம் நடத்துறவர் இங்கிலீஷில் தான் பாடம் நடத்துவார் இல்லை தமிழில் பாடம் நடத்துவார். இங்கே அப்படி கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஜெர்மன்லேயே உங்களுக்கு பாடம் நடத்துவாங்க, இங்கிலீஷில் பாடம் நடத்தவே மாட்டாங்க. அதை ஒரு அட்வான்டேஜ்னு தான் சொல்லி ஆகணும். ரெண்டாவது, அங்கே நீங்கள் அந்த கிளாஸை விட்டு வெளியில் வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஜெர்மன் மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே கிளாஸை முடிச்சுட்டு வெளியில் வந்தா நீங்க பாக்குற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும் இல்ல எந்த ஒரு நபர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும் நீங்க ஜெர்மன் மொழியில பேசிதான் ஆகணும். ஸோ இந்த ஒரு வருஷ ஜெர்மன் லாங்குவேஜ் விசா கண்டிப்பாக உங்களை ஜெர்மன் பேச வச்சிடும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்டடி ப்ரிப்பரேஷன் விசா அப்படிங்கிறது வந்து இந்தியாவில் நம்ம ஸ்கூலிங் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிப்போம், இங்கே வந்து 13 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்தியாவில் பிளஸ் டூ படித்த பசங்கள்லாம் வந்து இங்கே பேச்சுலர் படிக்கிறதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டடி ப்ரிப்பரேஷன் விசா அப்படிங்கிறத அப்ளை பண்ணி இங்கே வந்து 1 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். படிச்சுட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து பேச்சுலருக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த விசாவுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, ஸ்டூடியன் கொலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டடி ப்ரிப்பரேஷன் விசாவில் வர்ற பசங்க ஸ்டூடியன் கொலேக்கில் அந்த 1 வருஷத்தில் அவங்களோட ஜெர்மன் ப்ரொஃபிஷியன்சியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஜெர்மன் லாங்குவேஜ்லேயே அந்த பேச்சுலர் டிகிரியை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்னோட சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல இன்ஃபர்மேஷன் வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தன், சைனிங் ஆஃப் ஃப்ரம் குருபரன். சூஸ்.